வெல்கம் டு சினிமாமேடை. விக்ரம் படத்தோட சக்ஸஸ் மீட் ரீசெண்டாக நடந்துச்சு. அப்போ பத்திரிகையாளர்களை சந்தித்த நடிகர் கமல்ஹாசன்ட்ட மருதநாயகம் சபாஷ் நாயுடு படங்கள் திருப்பியும் உயிர் பெறுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கமல் கொடுத்த பதில் தான் இப்போ ரொம்ப வைரலாகிட்டு வருது. கமல் நடிப்பில் 4 வருஷம் இடைவெளிக்கு பின்னாடி வெளியாக இருக்கிற படம் தான் விக்ரம். கமல் நடித்து தயாரிக்கவும் செஞ்ச இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரியே தான் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதோடு பாக்ஸ் ஆஃபீஸிலும் வசூல் மழை பொழிந்து வருது. இதனால் கமல்ஹாசனும் படக்குழுவும் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றி தந்த தைரியத்தால் சினிமாவில் மீண்டும் கவனம் செலுத்த தொடங்கியுள்ள கமல். அதன்படி இவங்க ரெண்டு பேருமே அடுத்ததாக வந்து பிரபல மலையாள இயக்குனர் மகேஷ் நாராயணனுடன் இணைந்து பணியாற்ற போறாரு. இந்த படத்தையும் கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க போது. இது தவிர நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டு பின்னர் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக கிடப்பில் போடப்பட்ட சபாஷ் நாயுடு அண்ட் பரதநாயகம் ஆகிய படங்களும் மீண்டும் வந்து தூசி தட்டப்பட உள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தகவல் பரவி வந்த நிலையில் அது குறித்து நடிகர் கமலே விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த சக்ஸஸ் மீட்டில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த படங்களோடு நான் நீண்ட நாள் வாழ்ந்து விட்டால் இப்போ எனக்கு அந்த படங்கள் மீதான ஆர்வமின்மை ஏற்பட்டு விட்டது, அதனால் வந்துட்டு அந்த படங்களை மறுபடியும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த படத்தை எடுக்க போகிறதில்ல அப்படின்னு கொஞ்சம் சூசகமாக பதில் சொல்லியிருக்காரு. இது போன்ற பல சினிமா அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள சினிமா மேடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.